பல வருஷங்களுக்கு முன்னாடி கர்ப்பிணியா உயிரோட தீல எரிஞ்சு போன கங்காங்கிற பொண்ணோட ஆவி தான் ஆசைகள் நிறைவேற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போகாது. அந்த காலத்துல மேம்பாடியார் அந்த ஆவியை அடக்கி மருத்தூர் அம்மன் கோயிலுக்கு வெளியே இருக்கிற ஆலமரத்தடியில ஆணி அடிச்சாரு. அந்த ஆவி இப்ப வெளியே வந்தது தச்சையலாத்தான். அது எப்படி நடந்தது ஃபாதர்? ஒரு நாள் காலேஜ்ல இருந்து எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க போன பாதையில மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போனாங்க. அங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஆவிய நான் கட்டு போட்டு ஒரு ஆலமரத்துல ஆணி அடிச்சு வச்சிருந்தேன். அந்த ஆணி அவை எடுத்ததுனால அந்த ஆவி டெய்ஸியோட உடம்புல பூந்துடுச்சு. டூர்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டெய்ஸியோட செயல்ல சில மாற்றங்கள் தெரிஞ்சது. ஆண்டவனை பிரார்த்தனை பண்றதுல இருந்து சாப்பாடு விஷயம் வரைக்கும் அவன் ரொம்பவே மாறிட்டான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போற கங்காவோட ஆவி டெய்ஸி உடம்புக்குள்ள போறதுல இருந்து டெய்ஸி மாயாக மாறிட்டான். ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாம அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். உங்க குடும்பத்தை அழிக்கிறது தான் அவ லட்சியம். உங்க வீட்டுக்குள்ள வரதுக்காக தான் குணாவோட ரொம்ப அன்யோன்யமா நெருங்கி பழகினான். இதுக்கு இப்ப என்ன பரிகாரம்? இனியும் இந்த விஷயத்த இவங்க கிட்டே இருந்து மறைக்கிறதுல அர்த்தமே இல்லை. அந்த பொண்ணோட உடம்புல இருந்து பேய விரட்டும் போது ஒரு மரணம் நிச்சயம் நடந்தே தீரும். அவ பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் சாகலாம், இல்லன்னா அவ குடியிருக்கிற அந்த உடம்பு அதாவது டெய்ஸியோட உயிராவும் இருக்கலாம். எதையாவது ஒன்னு நாசம் பண்ணிட்டு தான் ஒருத்தரை சாகடிச்சிட்டு தான் அந்த ஆவி இங்க இருந்து ஒழிஞ்சு போகும். எல்லா சக்திகளுக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த இறைவனோட சக்தியை நாம நம்பலாம். நம்பிக்கைகள் பலவிதமா இருந்தாலும் கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் காப்பாத்தணும். அதிசயங்கள் நடந்தாலும் நடக்கலாம், நம்பிக்கையோட இருங்க. நாங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றோம். நீங்க இங்கே இருங்க, வாங்க மேம்பாடியாரே. என்ன மேம்பாடியாரே, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? கடுமையான வழி ஒண்ணு இருக்கு, இதுவரைக்கும் யாரும் அதை முயற்சி செஞ்சதில்லை. இந்த நிலைமையில ஒரு மரணத்தை தடுக்க எந்த கடுமையான முயற்சியும் பண்ணலாம், வேற வழி இல்லைன்னா. மாந்திரீக புத்தகத்துல மகா மர்மமான மாயா கர்மங்கள்ல சூட்ச தகன ஹோமத்தை பத்தி ஒரு பகுதி இருக்கு. மரணத்துக்கு அப்புறம் செய்யற கர்மங்களை செஞ்சுட்டு தகன ஹோமத்தையும் செஞ்சு ஆத்மாவை நிரந்தரமா போக வைக்கிறது ரொம்பவும் ஆபத்தான முயற்சி. உங்களால முடியும் மேம்பாடியாரே, தைரியமா முயற்சியை மேற்கொள்ளுங்க. உங்க முயற்சியில பலன் கிடைக்கிற வரைக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். நமஸ்தே.
கர்மங்கள் செய்யறத தடுக்காத. அவ ஏன் பொண்டாடி? அவளுக்கு என்ன பண்ணும் எனக்கு தெரியும். ஏய், உன்னியும் குடும்பத்தையும் நாசம் பண்ண வந்த துஷ்ட ஆத்மா இது. விடுடா. முடியாது. குணா, இந்த காரியத்தை நடக்கே தீரணும். இதை தடுக்காத. சி, போடா. விடு. அவனை ரூம்ல தள்ளி போடுங்க. மாயா வெளிய பாக்காதீங்க. மாயா. மாயா. மாயா விடுங்க. மரியாதை. விடுங்க. விடு சொல்லுங்க பாட்டி. மாயா விடு சொல்லுங்க பாட்டி. பாட்டி. ஏய், விடுங்கடா. விடுங்கடா. கக்கா விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. டாடாப்பா. விடுங்க. விடுங்க. எரிச்சு சாம்பலாக்க போறேன். அன்னைக்கு உன்னை உயிரோட எரிச்ச மாதிரி ஒழிஞ்சு போயிடு. நீ என்ன ஒழிக்க போறியா? அதுவனால முடியுமா? ஓம் காளியும் நீலியும் துர்காய நமக. என்ன அனுப்பிட
விடாத. சீக்கிரம் கவாலம் கண்ட மந்திரவாதி பேச்ச கேட்டு மாயவ பண்ணாதீங்க. இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஷீ இஸ் நார்மல். பாட்டி, கிருஷ்ணண்ணா, மாமா, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். இவங்க யாரு ஜேம்ஸ்? மாயா, உனக்கு என்ன தெரியலையா? நான் தான் குணா. குணா, உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இது மாயா இல்ல டெய்ஸின்னு. டெய்ஸி இல்ல, இது உங்க சதி. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ மந்திரிச்சு என் மாயாவோட மனசை மாத்திட்டீங்க. குணா, என் மாயா இந்த நிலைமைக்கு வந்ததுல திருப்தி தானே உங்களுக்கு? மாயா, இவங்க சொல்ற எதையும் நம்பாத, எல்லாம் போய் நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். குணா, நான் சொல்றத கொஞ்சம் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். என் மாயாவை கூட்டிட்டு போறதுக்கு திட்டம் போட்ட, உன்னை கொன்னுடுவேன். என்ன ஜேம்ஸ் இதெல்லாம்? இப்ப நீ ஒண்ணும் தெரிஞ்சுக்கோண்டா, ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்ல, டெய்ஸி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் நான் விவரமா சொல்றேன். குணா எங்க? மறுபடியும் ஏன் அவனை தொந்தரவு செய்யறேன் உங்களுக்கு தெரியுமா? அவன் இப்ப யார்கிட்டையும் எதுவும் பேசறது இல்ல, சாப்பிடறதும் இல்ல, ரொம்ப உடைஞ்சு போயிட்டான் என் பேர. உங்களுக்கு உங்க பொண்ணு கிடைச்சாச்சு இல்ல, நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறக்க நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்க சாபம் எல்லாம் தீர்ந்தெடுத்து எங்க குணாவுக்கு நாங்க நல்ல பொண்ணா தேடிட்டு இருக்கோம். இதுக்கு உங்க குணா ஒத்துக்குவாருன்னு உங்களுக்கு தோணுதா? நான் டெய்ஸியை கல்யாணம் செய்ய முடிவு பண்ணது உண்மைதான், ஆனா குணா டெய்ஸி மேல வச்சிருக்க அன்புக்கு முன்னாடி மத்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடந்தது எல்லாம் சொன்னதும் டெய்ஸி புரிஞ்சுகிட்டா இன்னையில இருந்து அவ டெய்ஸி இல்ல, இந்த வீட்டுல குணாவோட உங்களோட மாயா. மாயா, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான செய்தி, இந்த குடும்பத்துக்கு ஒரு புது வாரிசு வரப்போகுது. ஆமா, குணா அப்பாக போறாரு, வாழ்த்துக்கள். மாயா, டாய் டாய், முனீஸ்வரர் வந்திருக்கண்டா. என்னடா இது, இங்க கேக்குறதுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேடா. குணாவுக்கு மாயா இருக்கா, கிருஷ்ணனுக்கு ரோசி இருக்கா, 46 வயசாகியும் மோகத்துல சிக்கி தவிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், புரிஞ்சுதா? சரி சுவாமி,
ஒரு வழியா எனக்கு கல்யாணம் சாமி வந்த மாதிரி நடிச்சியா எவ்வளவு குறும்பு பாரு.